மதுரையை தலைமையிடமாக கொண்ட நியோமேக்ஸ் பிரைவேட் லிமிட் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணத்தினை இரட்டிப்பாக தருவதாகவும் மாதம் 12 முதல் 30% வரை வட்டி தருவதாகவும் தெரிவித்ததன் அடிப்படையில் பல்வேறு நபர்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளனர். ஆனால் முறையாக பணத்தை திரும்ப வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதால் முதலீடு செய்த நபர்கள் சிலர் மதுரையில் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநரான வீரசக்தி, கமலக்கண்ணன், பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட சிலர் மீது பொருளாதார குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான கிளை நிறுவனங்களான 17 நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டு விலை உயர்ந்த கார்கள், தங்கம், ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் நியோமேக்ஸ் வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு 92 பேர் வழக்கில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 17 கோடி மதிப்பிலான 752 வங்கி பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நியோமேக்ஸ் நிறுவன தலைமை நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரான மதுரை விராட்டிப்பத்து பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் அவரது சகோதரரும் நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்களில் ஒருவருமான சிங்காரவேலவன் மற்றும் மைக்கேல் செல்வி மற்றும் நடேஷ் பாபு உள்ளிட்ட சிலரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தனிப்படையினர் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தடைப்படையினர் திருச்சியில் வைத்த நியோமேக்ஸ் வழக்கின் தலைமை இயக்குநர்களில் ஒருவரான தலைமறைவான திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் வீரசக்தி மற்றும் பாலசுப்பிரமணியத்தின் மகளும் இயக்குநருமான லாவண்யா ஆகிய இருவரை கைது செய்தனர். இதற்கிடையில் மதுரை கோர்ட்டில் சரணடைய சென்றபோது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் துணை கண்காணிப்பாளர் மணிஷா தலைமையிலான தனிப்படை போலீசார் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியத்தையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இவ்வழக்கில் அடுத்தடுத்து மூவர் கைதாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கைதான கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். தங்களிடம் கருத்து கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என முதலீட்டாளர்கள் சிலர் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியத்துக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. பின்னர் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்.